இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 2 சப்ளிமெண்டரி ஏ ஷார்ட் இன் தி டார்க் இந்த லெசனோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். இந்த லெசனோட ஆத்தரோட நேம் வந்து சக்கி அப்படினு சொல்லுவாங்க. இன்னொரு நேம் வந்து முன்ரோ, ஹெக்டர் முன்ரோன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கோட மீனிங் பாப்போம். ஏ ஷார்ட் இன் தி டார்க். டார்க்னா இருட்டு நமக்கு தெரியும். சோ இருட்டுல ஏதோ ஒரு விஷயம் நாம பண்றோம்னா அது என்ன நடக்க போகுதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே போலதான் ஏ ஷார்ட் இன் தி டார்க்னா சிம்பிளா வந்து கெஸ் பண்றதுன்னு அர்த்தம். ஒண்ணு என்ன நடக்க போகுதுன்னே நமக்கு தெரியாது, ஆனா வந்து அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்றோம்ல, அதுக்கு பேர் தான் ஏ ஷார்ட் இன் தி டார்க். ஹியர் இஸ் அன் அம்யூசிங் ஸ்டோரி தட் டிஸ்கிரைப்ஸ் ஹவ் அ மேன் ஹூ கன்சிடர்ஸ் ஹிம்செல்ஃப் வெரி ஸ்மார்ட் அண்ட் அப்சர்வன்ட் ஃபைண்ட்ஸ் தட் ஹி ஹேட் மிஸ்டேக்கன் த ஜென்யூன் பிளீ ஆஃப் எ ஸ்ட்ராண்டட் யூத். இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப வேடிக்கையாகவும் இருக்கிற ஸ்டோரி. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்டோரி டிஸ்கிரைப் பண்ணதுன்னா, ஒரு மேன் இருக்கிறாரு, அவர் வந்து தன்னை ஸ்மார்ட்டானவர், தான் வந்து ரொம்ப அப்சர்வன்ட், எந்த விஷயம் நடந்தாலும் அதை உன்னிப்பா கவனிச்சு அதை நல்லா புரிஞ்சுக்கிறவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்றாரு. என்னன்னா, ஒரு ஸ்ட்ராண்டட் யூத், ஒரு இளைஞர் வந்து வழியில மாட்டிக்கிறாரு. அவரால் அந்த இடத்துல இருந்து போக முடியல, அவர்கிட்ட காசு எல்லாம் இல்லை. அப்படி சிக்கி கொண்டாரு ஒரு இளைஞர், அதுதான் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. அவருடைய நியாயமான, ஜெனியூனா நியாயமான பிளீனா வேண்டுகோள், அவருடைய நியாயமான வேண்டுகோளை இவர் வந்து அவர் பொய் சொல்றாரு நினைச்சுக்கிட்டு, இந்த மனிதன் வந்து அந்த இளைஞர் வந்து பொய் சொல்றாரு நினைச்சுக்கிட்டு அவரை கைவிட்டுருவாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு. அதுதான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். இந்த மேன் வந்து அவரை தப்பா புரிஞ்சுப்பாரு, அவர் வந்து கெஸ் பண்ணுவாரு, அவர் இப்படிதான் அப்படின்னு கெஸ் பண்ணுவாரு. அதனால தான் இந்த ஸ்டோரியோட நேம் வந்து ஷார்ட் இன் தி டார்க். கேரக்டர்ஸ் இன் தி ஸ்டோரி, இந்த ஸ்டோரியில வர கதாபாத்திரங்கள்லாம் யார் யாருன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பிலிப் ஸ்லெதர்பை, எ மேன் ஹூ அஸ்பயர்ஸ் டு பிகம் எ பொலிட்டீஷியன். சோ இவர் தான் அந்த மனிதர், தப்பா புரிஞ்சுக்கினாருன்னு சொல்லணும்னா அந்த மனிதர் இவர் தான். அவர் வந்து அஸ்பயர்ஸ், அவர் வந்து விரும்புறாரு என்ன ஆகிறதுக்குன்னா, ஒரு பொலிட்டீஷியன், ஒரு அரசியல்வாதியா ஆகிறதுக்காக விரும்புறாரு. நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்ஸஸ் சால்பன் ஜாகோ, ஒரு லேடி, அவங்க ரிச் அண்ட் இன்ஃபுளுஷியல் லேடி ஆஃப் ஹை ரேங்க். அவங்க வந்து ரொம்ப பணக்காரங்க, இன்ஃபுளுஷியல், ரொம்ப செல்வாக்கு மிகுந்த லேடி அவங்க. ஹை ரேங்க்னா அவங்க பதவியில வந்து கொஞ்சம் உயர்ந்தவங்க, அவங்களுக்கு பவர் அதிகம் அப்படின்றத ஹை ரேங்க்னு அர்த்தம் இங்க. நெக்ஸ்ட் பர்டி, பர்டின்றவர் சன் ஆஃப் மிஸ்ஸஸ் சால்பன் ஜாகோ, இவங்களுடைய இந்த லேடியோடைய சன்னுடைய பேர் வந்து பர்டி. நெக்ஸ்ட் கிளாட் பீப்புள் கேசி, கேடாட்சி, இது வந்து ஒரு பேரு. இவர் வந்து யாருன்னா, ஏ ஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்லெதர்பை. ஸ்லெதர்பை நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மேன் பார்த்தோமா, அவருடைய ஃப்ரெண்ட். இப்ப ஸ்டோரி ஆரம்பிக்கலாம். பிலிப் ஸ்லெதர்பை செட்டில்ட் ஹிம்செல்ஃப் டவுன் இன் அன் ஆல்மோஸ்ட் எம்டி ரயில்வே கேரேஜ். ஸோ அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போக போறாரு, அதனால ரயில்வே கேரேஜ், அந்த ரயில் பெட்டியில அவர் போய் உட்கார்றாரு, செட்டில் ஆகுறாரு. அந்த ரயில் பெட்டி வந்து கிட்டத்தட்ட எம்டியா இருக்குது, யாருமே அதுல இல்லையா கிட்டத்தட்ட. வித் தி பிளசன்ட் கான்சியஸ்னஸ் ஆஃப் பீயிங் எம்பார்க்ட் ஆன் அன் அக்ரியபிள் அண்ட் ப்ராஃபிட்டபிள் பில்கிரிமேஜ். ஸோ இங்க பில்கிரிமேஜ்னா அவருடைய அந்த லாங் ஜேர்னியை தான் சொல்றாங்க பில்கிரிமேஜ். அவர் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, எம்பார்க்டுனா அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, இந்த ட்ரெயின் ஏறி போறதன் மூலமா. இவருடைய மனதுல வந்து பிளசன்ட் கான்சியஸ்னஸ், கான்சியஸ்னஸ்னா அந்த உணர்வு, பிளசன்ட்னா இன்பமான உணர்வு இருக்கு இவர் வந்து இந்த ஜேர்னி போறதுக்கு. ஸோ இவர் வந்து இந்த ஜேர்னி வந்து ஆக்சுவலா எதுக்காகனா, அதுதான் அடுத்து பார்க்க போறோம். ஹி வாஸ் பவுண்ட் ஃபார் பிரில் மேனோர், த கண்ட்ரி ரெசிடென்ஸ் ஆஃப் இஸ் நியூலி அச்சீவ்ட் அக்வைண்டன்ஸ் மிஸ்ஸஸ் சால்பன் ஜாகோ. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா அந்த செல்வாக்கு மிகுந்த அந்த லேடி, அந்த லேடி தான் இவருக்கு புதுசா இப்போ அறிமுகம் ஆயிருக்கிறாங்க. அவங்களுடைய கண்ட்ரி ரெசிடென்ஸ், அவங்களுடைய பெரிய வீடுக்கு, ஸோ அவங்க தங்கி இருக்கிற இடம் ரெசிடென்ஸ், அந்த இடத்துக்கு பேர் வந்து பிரில் மேனர். அந்த இடத்துக்கு இவர் போறாரு, பவுண்ட் ஃபார்னா அந்த இடத்துக்கு போறாரு. ஸோ இதுதான் இவர் வந்து அக்ரி பண்ணிக்கிட்ட ப்ராஃபிட்டபிள் பில்கிரிமேஜ், அந்த ஜேர்னி அப்படின்னு சொல்றாங்க. ஹொனோரியா சால்பன் ஜாகோ, ஹொனோரியானா அவங்களை வந்து மரியாதையா சொல்றதுன்னு அர்த்தம், வாஸ் அ பர்சன் ஆஃப் சம் சோஷியல் இம்பார்ட்டன்ஸ் இன் லண்டன். லண்டன்ல சொசைட்டியில கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆட்களுக்கு இந்த டைட்டில் கொடுப்பாங்க, லேடிஸ்க்கு. ஆஃப் கன்சிடரபிள் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இன்ஃபுளுயன்ஸ் இன் த கவுண்டி ஆஃப் சாக்ஷேர், இவங்களுக்கு செல்வாக்கு அதிகம். குறிப்பா கவுண்டினா என்னன்னா, இப்போ இந்தியாவில் வந்து ஸ்டேட்ஸ்னு சொல்றோமா, தமிழ்நாடு கேரளா அது மாதிரிலாம், அதே போல இங்கிலாந்துல வந்து கவுண்டின்னு சொல்லுவாங்க. கவுண்டின்றது இப்போ இந்தியாவில் ஸ்டேட் மாதிரி ஞாபகம் வச்சுங்க, சாக்ஷேர் அந்த ஸ்டேட்டுக்கு பேர், அந்த கவுண்டிக்கு பேரு. அந்த இடத்துல இவங்களுக்கு செல்வாக்கு இந்த லேடிக்கு ரொம்ப அதிகமா. த கவுண்டி ஆஃப் சாக்ஷேர் ஆர் அட் எனி ரேட் த ஈஸ்டர்ன் டிவிஷன் ஆஃப் இட் வாஸ் ஆஃப் இமீடியட் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் டு பிலிப் ஸ்லெதர்பை. ஸோ அந்த சாக்ஷேர் அந்த ஸ்டேட்ல, அது குறிப்பா வந்து ஈஸ்டர்ன் டிவிஷன், ஸோ ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அதுல நிறைய பிரிவு இருக்கும், நார்த்து சவுத்து அது மாதிரி. ஸோ அதுல வந்து ஈஸ்ட் பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா பிலிப் ஸ்லெதர்பைக்கு.
பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னா அவருக்கு அந்த அரசியல் சம்பந்தமா அவருக்கு தேவைப்படுது அந்த இடம். அட் எனி ரேட்னா அவர் எப்படியாவது அதை அடையணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறவரு. எந்த இடம்னா சாக்ஷேர். அந்த இடத்துல இவங்களுக்கு இந்த லேடிக்கு செல்வாக்கு அதிகம், அதனால இவர் இவங்களை போய் மீட் பண்ண போறாரு. இட் வாஸ் ஹெல்ட் ஃபார் த கவர்மெண்ட் இன் த பிரசன்ட் பார்லிமெண்ட் பை அ ஜென்டில்மேன் ஹூ டிட் நாட் இன்டென்ட் டு சீக் ரீ எலெக்ஷன். ஸோ இந்த அந்த ஈஸ்டர்ன் டிவிஷன் பார்த்தோமா சாக்ஷேர்ல, அந்த இடத்துல இப்போ கவர்மெண்ட்ல இருந்து ஒருத்தவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். பிரசன்ட் பார்லிமெண்ட் இப்ப இருக்கிற அந்த நாடாளுமன்றத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த ஜென்டில்மேன் அந்த மேன் வந்து அவர் திரும்ப ரீ எலெக்ஷனுக்கு அவர் விருப்பப்படல, அவர் திரும்ப வந்து அந்த இடத்துல போட்டி விட விரும்பல. சோ அப்போ ஸ்லெதர்பை வந்து இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாரு அவர் அந்த இடத்துல அந்த எலெக்ஷனுக்காக நிக்கிறதுக்காக. அண்ட் ஸ்லெதர்பை வாஸ் அண்டர் சீரியஸ் கன்சிடரேஷன் பை த பார்ட்டி மேனேஜர்ஸ். சோ அந்த கட்சியுடைய பார்ட்டி மேனேஜர்ஸ்னா அந்த கட்சியை ஆள்றவங்கன்னு அர்த்தம். அவங்க கிட்ட வந்து ஸ்லெதர்பையுடைய பேரும் அவங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ரீ எலெக்ஷனுக்கு. ஆஸ் இஸ் பாசிபிள் சக்சஸர். சக்சஸர்னா இவருக்கு அடுத்ததுன்னு அர்த்தம். இந்த ஜென்டில்மேன் வந்து திரும்ப எலெக்ஷன் போட்டியிட விரும்பல, இவருக்கு அடுத்தது வந்து ஸ்லெதர்பை வராரு. ஸோ ஸ்லெதர்பைய கன்சிடர் பண்றாங்க, அந்த கட்சியில வந்து கன்சிடர் பண்றாங்க. அண்ட் வித் லக் த சீட் மைட் பி ஹெல்டு. ஸோ அந்த சீட் வந்து இவருக்கு கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் லக் இருந்தா இவருக்கு கிடைச்சிரும். சீட் மைட் பி ஹெல்ட்னா இவருக்கு கிடைச்சிரும். த சால்பன் ஜாகோ இன்ஃபுளுயன்ஸ் வாஸ் நாட் அன் ஐட்டம் விச் குட் பி லெஃப்ட் அவுட் ஆஃப் கன்சிடரேஷன். ஆனாலும் சால்பன் ஜாகோவுடைய அவங்களுடைய செல்வாக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து இவர் வந்து விட்டுற முடியாது. வாஸ் நாட் அன் ஐட்டம் விச் குட் பி லெஃப்ட் அவுட். அவர் வந்து இதை கருதாம விட்டுற முடியாது இவங்களுடைய செல்வாக்க. அண்ட் த பொலிட்டிக்கல் ஆஸ்பிரன்ட் ஹேட் பீன் டிலைட்டட் அட் மீட்டிங் ஹொனோரியா அட் ஏ ஸ்மால் அண்ட் ஃப்ரெண்ட்லி லஞ்சியான் பார்ட்டி. பொலிட்டிக்கல் ஆஸ்பிரன்ட்னா அரசியல் ஆசை கொண்டவங்கன்னு அர்த்தம். ஸோ இங்க வந்து ஸ்லெதர்பையை தான் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரன்ட் சொல்றாங்க. அவர் வந்து ரொம்ப டிலைட்டட், மகிழ்ச்சி அடைகிறாராம். எதுக்குன்னா ஹொனோரியாவை மீட் பண்ணதுக்கு. எங்க மீட் பண்ணாங்கன்னா லஞ்சியான் பார்ட்டி. ஸோ ஸ்மால் அண்ட் ஃப்ரெண்ட்லி லஞ்சியான் பார்ட்டி, அது வந்து ரொம்ப சிறிய அளவிலான பார்ட்டி. அங்கே வந்து ஆக்சுவலாக மீட் பண்ணுவாங்க, அந்த டைம்ல வந்து லஞ்ச் எடுத்துப்பாங்க. ஸோ சாப்பிடுவாங்க, அதை வந்து லஞ்சியான் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இவர் மீட் பண்ணது வந்து அவருக்கு சந்தோஷம். ஸ்டில் மோர் கிராட்டிஃபைட் அவர் இன்னும் என்ன சந்தோஷம்னா, வென் ஷி ஹேட் ஆஸ்க்டு ஹிம் டவுன் டு ஹர் கண்ட்ரி ஹவுஸ் ஃபார் த ஃபாலோயிங் ஃப்ரைடே டு டியூஸ்டே. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த லேடியுடைய கண்ட்ரி ஹவுஸ், அவங்களுடைய பெரிய வீடு, அவங்க ஊர்ல உள்ள அந்த பெரிய வீட்டில் இவரை வந்து அழைக்கிறாங்களாம் ஃப்ரைடேலேருந்து டியூஸ்டே. கமிங் ஃப்ரைடேலேருந்து டியூஸ்டேக்கு இவரை வந்து அந்த இடத்துக்கு அழைச்சது வந்து இவருக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியா. ஏன்னா வந்து அந்த செல்வாக்கு மிகுந்த லேடியோட முதல் வந்து ஒரு லஞ்சியான் பார்ட்டி அட்டன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கே அழைச்சது வந்து இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஹி வாஸ் ஆப்வியஸ்லி ஆன் அப்ரூவல் அண்ட் இஃப் ஹி குட் செக்யூர் த குட் வில் ஆஃப் ஹிஸ் ஹோஸ்டர்ஸ் ஹி மைட் கவுண்ட் ஆன் ஹர் நாமினேட்டிங் ஹிம் அஸ் அன் அஷ்யூர்டு திங். ஸோ அந்த லேடி வந்து அவங்களுடைய வீட்டுக்கு அழைச்சதுக்கு இவர் வந்து இமீடியட்டா ஒத்துக்கிறாரு, ஆன் அப்ரூவல் ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த லேடியுடைய லேடி வந்து இவங்களை கூப்பிட்டாங்களா, ஸோ அது மாதிரி ஒருத்தவங்க வீட்டுக்கு அழைக்கிறாங்கன்னா அவங்களை வந்து ஹோஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹோஸ்டர்ஸ்ன்றது இங்க அந்த லேடியை குறிக்குது. அந்த லேடி வந்து ஸ்லெதர்பை அவங்க வீட்டுக்கு அழைக்கிறாங்க. ஸ்லெதர்பை வந்து அவங்களுடைய நன்மதிப்பை, குட்வில்னா அவங்களுடைய நம்பிக்கை, நன்மதிப்பை பெற்றுட்டாருன்னா இவர் நிச்சயமா அஷூர்டு திங்னா அவருக்கு நிச்சயமா கிடைக்கும். எது கிடைக்கும்னா இந்த லேடி வந்து அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இவரை அந்த போஸ்டுக்கு, அந்த எலெக்ஷனுக்கு நாமினேட் பண்ணுவாங்க, இவங்களை வந்து பரிந்துரைப்பாங்க. ஸோ அதை வந்து நிச்சயமா பண்ண முடியும். அப்போ அந்த லேடியுடைய, அந்த லேடி வந்து அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிருக்காங்க, அவங்களுடைய வீட்டுக்கு போய் அவங்களுடைய நன்மதிப்பை பெறணும் அப்படின்றதான் இவருடைய ஐடியா. இஃப் ஈ ஃபெயில் டு ஃபைண்ட் ஃபேவர் இன் ஹர் ஐஸ் வெல் த லோக்கல் லீடர்ஸ் வுட் ப்ராபப்ளி கூல் ஆஃப் இன் தேர் எம்ப்ரியோ என்தூசியசம் ஃபார் ஹிம். இவர் வந்து அது போல அவங்க கிட்ட அவங்களுடைய நன்மதிப்பை பெறாம மிஸ் பண்ணிட்டாருனா, ஃபெயில் ஆயிட்டாருனா, அங்க உள்ள லோக்கல் லீடர்ஸ், அந்த ஊர்ல லோக்கல்ல லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அடைஞ்சிருவாங்க, அவங்க வந்து அந்த சீட்டை பெற்றுடுவாங்க அப்படின்றதான் சிம்பிளா சொல்றது இந்த சென்டென்ஸ்ல. ஸோ இவர் வந்து அந்த லேடி வீட்டுக்கு போக போறாரு, அங்க போயிட்டு அவங்களுடைய நம்பிக்கையை பெறணும், அவங்க நன்மதிப்பை பெற்று அந்த சீட்டை வந்து இவருக்கு தக்க வச்சுக்கணும். அதுதான் இவருடைய குறிக்கோள். நெக்ஸ்ட், அமங் த பேசஞ்சர்ஸ் டாட்டட் அபவுட் ஆன் த பிளாட்ஃபார்ம் அவைட்டிங் தேர் ரெஸ்பெக்டிவ் ட்ரெயின்ஸ் ஸ்லெதர் பை எஸ்பைடிய கிளப் அக்வைண்டன்ஸ். ஸோ அங்க நிறைய பேசஞ்சர்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம்ல நிப்பாங்களா, ஸோ அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேசஞ்சர்ஸ் நிக்கிறாங்க. டாட்டட் அபவுட்னா அந்த இடத்துல நிறைய பேர் நிக்கிறாங்க அங்கேயும் இங்கேயுமா. அந்த டைம்ல அவங்கவுங்க ட்ரெயினுக்காக அவங்கவுங்க நிக்கிறாங்க.
ஸ்லெதர் பை வந்து ஒருத்தரை பாக்குறாரு. யாரை பாக்குறாருன்னா அந்த கூட்டத்துல கிளப் அக்கௌண்ட் அக்வைண்டன்ஸ், அவருக்கு கிளப்ல அறிமுகமான ஒருத்தவரை பாக்குறாரு. அண்ட் கால்டு ஹிம் அப் டு த கேரியேஜ் விண்டோ ஃபார் அ சாட். ஸோ அந்த ரயில் பெட்டியுடைய ஜன்னலாண்ட அவரை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு பேசுறதுக்காக கூப்பிடுறாரு. ஃபார் அ சாட்னா பேசுறதுக்காக கூப்பிடுறாரு. எஸ்பைன்னா அவரை கவனிச்சாருன்னு அர்த்தம். அந்த கூட்டத்துல இவருடைய அறிமுகமான, அந்த கிளப்ல ஏற்கனவே அறிமுகமான இவருடைய யாரோ ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அந்த ஃப்ரெண்டை வந்து கூப்பிடுறாரு. அந்த ஃப்ரெண்டு வந்து கேட்கிறாரு, ஓ யூ ஆர் ஸ்டேயிங் வித் மிஸ்ஸஸ் சால்பன் ஜாகோ ஃபார் த வீக்கெண்ட் ஆர் யூ? ஸோ நீ இந்த வாரம், இந்த வார கடைசி, வீக்கெண்ட்னா வார கடைசி, அந்த வார கடைசியில வந்து சால்பன் ஜாகோவோட ஸ்டே பண்ண போறியா, அவங்க வீட்டுக்கு போறியா அப்படின்ட்டு, ஆர் யூ போறியா அப்படின்னு கேட்கிறாரு. ஐ எக்ஸ்பெக்ட் யூ வில் ஹாவ் எ குட் டைம். ஸோ அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு, நான் எதிர்பார்க்கிறேன் நீ அவங்களுடைய வீட்டுக்கு போற, ஸோ அந்த டைம் வந்து நீ நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஷீ ஹேஸ் த ரெப்யூட்டேஷன் ஆஃப் பீங் அண்ட் எக்ஸலன்ட் ஹோஸ்டஸ். அவங்களுக்கு ஒரு நற்பெயர் இருக்கு, நல்ல பெயர் இருக்கு. என்னன்னா அவங்க வீட்டுக்கு யார் அழைச்சாலும் அவங்க வந்து அவங்கள நல்லாவே கவனிப்பாங்க, நல்லாவே பார்த்துப்பாங்க. ஷீ வில் பி யூஸ்ஃபுல் டு யூ டூ இஃப் தட் பார்லிமெண்ட்ரி ப்ராஜெக்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து உனக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க அந்த பார்லிமெண்ட்ரி ப்ராஜெக்ட், அந்த பார்லிமெண்ட் சம்பந்தமான அந்த விஷயத்தை தான் சொல்றாங்க. ஆனால் அந்த டைம்ல வந்து ஹலோ யூ ஆர் ஆஃப் குட் பை, ட்ரெயின் அப்போ வந்து புறப்பட்டுருச்சு. அதனால வந்து ஹலோ, இந்த ஸ்பெல்லிங்கும் ஹலோவும் ஒன்று தான். ஸோ கிட்டத்தட்ட பாய்ன்றதுக்காக, குட் பாய்ன்றத சொல்றதுக்காக ஹலோ யூ ஆர் ஆஃப், நீ ட்ரெயின் புறப்பட்டுருச்சு நீ கிளம்புற பாய் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸ்லெதர் பை வேவ்டு குட் பை டு ஹிஸ் ஃப்ரெண்ட். அவருடைய ஃப்ரெண்டு வந்து பாய்லாம் சொன்ன பிறகு ஸ்லெதர் பையும் குட் பை சொல்றாரு அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு. புல்ட் அப் த விண்டோ, விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அண்ட் டேர்ன் ஹிஸ் அட்டென்ஷன் டு த மேகசின் லையிங் ஆன் ஹிஸ் லேப், அவருடைய தொடைப்பகுதியில, லேப்னா அவருடைய தொடைப்பகுதியில இருக்கிற அந்த மேகசின். மேகசின்னா இதழ்னு சொல்லுவாங்க, வார இதழ் அது மாதிரி எல்லாம் புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை அவரு அவருடைய கவனத்தை அதுல செலுத்துறாரு. அதை பாக்குறாரு, அந்த புக்கை பாக்குறாருன்னு அர்த்தம். ஹி ஹேட் ஸ்கேர்ஸ்லி கிளான்ஸ்ட் அட் எ கப்பிள் ஆஃப் பேஜஸ், அவரு ஒரு ரெண்டு பேஜ் கூட சரியா பார்க்கல. ஸ்கேர்ஸ்லி கிளான்ஸ்னா சரியாவே பார்க்கல, சும்மா கிளான்ஸ் தான் பண்ணி பாக்குறாரு. ஹவவர் வென் அ ஸ்மாதர்ட் கர்ஸ் காஸ்ட் ஹிம் டு கிளான்ஸ் ஹேஸ்டிலி அட் த ஒன்லி அதர் ஆக்குபெண்ட் ஆஃப் த கேரேஜ், அந்த டைம்ல அவர் இருந்த அந்த பெட்டி வந்து கிட்டத்தட்ட எம்டியா இருந்ததுன்னு சொன்னாங்களா, அதுல வந்து இவர் கூட இன்னும் ஒருத்தவர் மட்டும் இருக்கிறாரு. அந்த ஒன்லி அதர் ஆக்குபெண்ட்னா இன்னும் ஒருத்தவர் மட்டும் இருக்கிறாரு. அவர் வந்து ஸ்மாதர்ட் கர்ஸ், ஸ்மாதர்ட்னா முணுமுணுக்கிறதுன்னு அர்த்தம். சவுண்டு குறைவா பேசுவாங்க ஆனா வந்து அந்த சத்தம் கேட்கும். அது அவர் வந்து கர்ஸ்னா சாபம் விடுறதுன்னு அர்த்தம். இங்க வந்து அவர் வந்து ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு மீனிங். ஸோ முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த காரணத்தினால ஸ்லெதர் பை வந்து அவரை பாக்குறாரு, ஹேஸ்டிலின்னா உடனே பாக்குறாரு. அவரை அந்த இன்னொரு ஆக்குபெண்ட், இன்னொருத்தவர் அந்த ட்ரெயின்ல இருந்தாரு, அவரை வந்து பாக்குறாரு. அந்த ட்ரெயின் பெட்டியில இருந்தவர் இஸ் டிராவலிங் கம்பானியன் வாஸ் அ யங் மேன் ஆஃப் அபவுட் 2 and 20. அவர் கூட டிராவல் பண்ற அந்த கம்பானியன், கூட டிராவல் பண்றவர் வந்து கம்பானியன் சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு யங் மேன். ஸோ அவருடைய வயசு வந்து கிட்டத்தட்ட 22, 2 and 20 = 22, கிட்டத்தட்ட 22 அர்த்தம். வித் டார்க் ஹேர், அவருக்கு வந்து கருமையான ஹேர் இருக்கு. ஃப்ரெஷ் கம்ப்ளெக்ஷியான், அவருடைய ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் த பிளெண்ட் ஆஃப் ஸ்மார்ட்னஸ் அண்ட் டிஸ்அரே தட் மார்க்ஸ் த காஸ்டியூம் ஆஃப் அ நட் ஹூ இஸ் பவுண்ட் ஆன் அ ரஸ்டிக் ஹாலிடே. அவரை பார்க்கறதுக்கு ஸ்மார்ட்டாகவும் இருக்கிறாரு, அதே டைம்ல ஏதோ கன்ஃபியூஸ் ஆன மாதிரியும் இருக்கிறாரு. டிஸ்அரேனா கன்ஃபியூஷன்ல இருக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ அந்த யங் மேனு அவருடைய காஸ்டியூம் பார்த்தோன்னா, அவர் போட்டிருக்க உடைய பார்த்தோன்னா காஸ்டியூம் ஆஃப் அ நட். நட்னா என்னன்னா அவர் வந்து ஃபார்முலாவே ட்ரெஸ் பண்ணல, டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் அது மாதிரி தான் போட்டிருக்காரு. அவர் வந்து ஏதோ ஒரு ஹாலிடேக்கு, ஏதோ ஒரு டூரை என்ஜாய் பண்ற மாதிரி போறாரு. ரஸ்டிக்னா கிராமப்புற பகுதிக்கு போற மாதிரி அர்த்தம். ஹி வாஸ் எங்கேஜ்ட் இன் சர்ச்சிங் ஃபியூரியஸ்லி அண்ட் இன்எஃபெக்சுவலி ஃபார் சம் எல்யூசிவ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட். அவர் வந்து எதுல ஈடுபட்டு இருக்காருன்னா, எங்கேஜ்னா எதுல ஈடுபட்டு இருக்காருன்னா சர்ச் பண்றாரு, எதையே தேடிக்கிட்டே இருக்கிறாரு கன்ஃபியூஷன்ல. ஸோ ஃபியூரியஸா ரொம்ப வேக வேகமா தேடிக்கிட்டே இருக்கிறாரு. இன்எஃபெக்சுவலினா அவர் தேடுறது வந்து பயனே கிடையாது, ஆனா தேடிக்கிட்டு இருக்காரு. எதுக்குன்னா சம் எலியூசிவ், எலியூசிவ்னா அங்க இல்லாத ஒரு பொருள்னு அர்த்தம், அதை கண்டே பிடிக்க முடியாது அப்படிப்பட்ட பொருள், அதுதான் எலியூசிவ்னு சொல்லுவாங்க. நான் எக்ஸிஸ்டன்ட்னா அங்க இல்லைன்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட்னா பொருள், அதை வந்து தேடிக்கிட்டு இருக்காராம். ஃப்ரம் டைம் டு டைம் ஹி டக் அ 6 penny bit அவுட் ஆஃப் அ வேஸ்ட் கோட் பாக்கெட். ஸோ இவர் வந்து ஏதோ ஒரு பொருளை, இல்லாத பொருளை ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிறாரு அந்த டைம்ல. அப்பப்போ அவர் கேப்ல வந்து அவர் பாக்கெட்ல இருந்து, வெயிஸ்ட் கோட் பாக்கெட்னா அவருடைய ட்ரெஸ்ஸோடைய பாக்கெட்ல இருந்து 6 pennyன்றது காசை குறிக்கும்.
அந்த காசை வந்து எடுத்து எடுத்து பாக்குறாராம் அண்ட் ஸ்டார்ட் அட் இட் ரூஃபுலி தென் ரீகமென்ஸ்டு த ஃபியூட்டைல் சர்ச்சிங் ஆபரேஷன்ஸ் அவர் வந்து அந்த காசை எடுத்து பார்த்துட்டு பாக்குறாராம் ரூஃபுல்லினா ரொம்ப சேடா ரொம்ப வருத்தத்தோட அந்த காசை பாக்குறாரு பார்த்துட்டு உள்ளார வச்சுட்டு மறுபடியும் அவர் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவர் ஏற்கனவே சர்ச் பண்ணிட்டு இருந்தாருல தேடிட்டு இருந்தாருல அதை மறுபடியும் தொடங்க ஆரம்பிக்கிறார் ரீகமென்ஸ்னா திரும்ப பண்றாருன்னு அர்த்தம் A cigarette case, matchbox, latch key, silver pencil case and railway ticket were turned out onto the seat beside him. அவருடைய சீட்டுக்கு பக்கத்துல beside him-னா அவருக்கு பக்கத்துல இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிருக்காராம் என்னன்னா சிகரெட் கேஸ் சிகரெட் இருக்கிற அந்த பாக்ஸ் மேட்ச் பாக்ஸ் வத்திப்பட்டி லாட்ச் கீனா ஒரு வீட்டுடைய வெளிப்புற டோருடைய கீன் அர்த்தம் அதுக்கான சாவி சில்வர் பென்சில் கேஸ்னா பென்சில் பென் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் மாதிரின்னு அர்த்தம் ரயில்வே டிக்கெட் டிக்கெட் அந்த ட்ரெயின்ல வர்றதுக்கான டிக்கெட் இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிருக்கிறாரு அவருக்கு பக்கத்துல பட் நன் ஆஃப் தீஸ் ஆர்டிகல் சீம் டு அஃபோர்ட் ஹிம் சாட்டிஸ்பாக்சன் ஆனா இதுல உள்ள எந்த பொருட்களும் அவருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இல்ல அவர் தேடுற பொருள் இதுல இல்லன்னு அர்த்தம் ஹி கர்ஸ்ட் அகெயின் ரேதர் லவுடர் தன் பிஃபோர் அவரு முதல் வந்து முணமுணுத்துட்டே இருந்தாரா அதனுடைய சவுண்ட் வந்து இன்னும் அதிகமாகுது லவுடர் ஏற்கனவே பேசத்தோட ஏற்கனவே சத்தம் போட்டதை விட அதிகமாயிட்டே இருக்குது த விகரஸ் பாண்டமைம் did not draw forth any remark from Slatherby. So in the young man vandu vega vegama vigorousa avaru vandu anda behavior pandraru la edho or vishayam satham potu pesikite adu mari pandraru la anda vishayam vandu Slatherby udaya attention ah ilukave illa avaru vandu adha sariyave paakave illa adukku endha badhilum sollave illa avaru anda magazine avaru kaiyila anda idhil irundhadhu book irundhadhu adha vandu thirumbum paaka aarambichar resume la marubadiyum adha seiya aarambichiraru சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பார்ட்ல இந்த லெசனோட ரிமைனிங் பார்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கிறதுக்கு இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனல் பத்தின அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்